இங்கே பாருங்க, இது வந்து ஊட்டியோ கொடைக்கானலோ எதுவும் கிடையாது, சென்னை பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், பயங்கரமாக இருக்குது இந்த இடமே, சூப்பராக இருக்குது, விட்டு போக மனசே வரல. கைஸ் இங்கே பாருங்க ஒரு பியூட்டியை, மலை எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, மலை அறமாதிரி இருக்குது. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், ஏரியா இருக்குது, ஏரியா பாருங்களாம் எப்படி இருக்குன்ட்டு. இது சென்னை வித்தின் சென்னையிலேருந்து இது 100 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ஏரியா இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் நம்பி தான் ஆகணும், வேறு லெவலில் இருக்குது. ஒன் டே ட்ரிப்பு மஸ்ட் விசிட் பிளேஸு. இது வந்து ரைட்டு திரும்பி போனோம், ஆரே ஃபால்ஸ் வந்து இப்படி இது உள்ளே போனோம். ஸோ ஆரே ஃபால்ஸ் வந்து நம்ம இது உள்ளே போயிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம வந்துட்டு இது போகிற ஏரியா, ரெண்டு ரூட் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இந்த ரூட்டில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்ல, டீப்பாக கிராமம் மாதிரி போகுது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு கடைங்கள்லாம் நிறைய இருக்குது, அங்கெல்லாம் சில்லம் பண்ணால் கடைங்க இருக்காது, ஃபுல்லாக அப்படியே பொட்டை வழியாக பொட்டைக்காடு சொல்லுவாங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், இதுலேருந்து அப்படியே ஆந்திரா தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சொல்லணுன்னா இது வந்து பார்டர். ஸோ அந்த ரோடு போனோம் ஸ்ட்ரெயிட்டாக. ஆனால் கடை பேர்லாம் மாறும்ல, ஐ மீன் தெலுங்கில். ஸோ பாதி மாறிட்டு பாதி மாறலை அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் மாறல கைஸ். இங்கேருந்தே வந்து பிரியாணி அது இதுன்னு விற்க ஆரம்பிச்சிட்றாங்க. நம்மளும் வந்து ஃபுட்டு வந்து வாங்கிட்டு போயிடணும், ஏன்னா அந்த சைட்லாம் போயிட்டிங்கன்னா அங்கெல்லாம் கடை வந்து ஆந்திரா ஸ்டைலில் இருக்கும், அதனால் நமக்கு செட் ஆகாது, அடிக்கிற வெயிலுக்கு அதெல்லாம் அடிக்காது. இன்றைக்கி வெயில் அடிக்கலை சொல்கிறேன். ஆந்திரா பிரதேஷ் ஸ்டேட் வெல்கம்ஸ் யூ. ஓ இதுலேருந்து தான் ஆந்திராவோ, மேபி ஓகே. சுந்தரம் இதை பார்க்க சுந்தரா ட்ராவல்ஸ் தானே ஃபுல்லாமே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தோர வழி ஃபுல்லாமே எதுவுமே வந்து இல்லை, ஐ மீன் ஒரு கடையோ வீடோ எதுவுமே வந்து இல்லை, ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக ஒரு ரோடு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக பைக் போயிட்டு வர்றதுக்கு. மற்றபடி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருக்குது ஏரியாவே. அப்புறம் பாலடைஞ்ச வீடு இதெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள்ன்ற மாதிரி இருக்குது, இருக்காங்களா இல்லையானே தெரில. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஊர் உள்ளே இருக்கும் போல், இது கொஞ்சம் மெயின் ரோடு அதனால் எதுவும் தெரிலையா என்னன்னு தெரில. இந்த ஏரியா வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது ஃபுல்லாக மாமரம் தான் இந்த சைடு ஃபுல்லாக, அப்படியே அங்கேருந்து பறித்து வைக்கிறாங்க. நீங்கள் மாமரம்லாம் வந்து ஐ மீன் இப்போ நம்ம ஏரியாவில் வாங்குற சென்னையில் வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து மருந்து போட்டு பழுக்க வைப்பாங்க. ஒரு சில இடம் மட்டும் கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த மாம்பழத்தில், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து பட்டு தான் அந்த இடம் வந்து அப்படி ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எதுனா ஒன் டே ட்ரிப் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாம்பழம்லாம் வாங்கிட்டு போகலாம். நாங்கள் இப்போ வாங்கலான்னு பார்த்தோம், ஆனால் வந்து இப்போ வாங்கினா இப்போ ஒரு 2 kg அந்த மாதிரி எதனா வாங்கினோன்னா இப்போ அது தூக்கிட்டே நம்ம சுற்றிட்டு இருக்கணும். சரி அதனால் வரப்போ இருந்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து விட்டாச்சு. இப்போ இது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இப்படி போகுதுன்னு தெரில, போயினே இருக்குது, நாங்களும் போயினே இருக்கோம். பசங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் டிபி கோட்டா ஃபால்ஸுக்கு. ஆனால் பரவாயில்ல கைஸ், ஒன் டே ட்ரிப் மாதிரி வர்றதுக்கு செம வருது, சும்மா ஜாலியாக ஒரு ரைடுக்கு ரைடும் ஆச்சு, ஃபன்னுக்கு ஃபன்னும் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால்ஸு வந்து குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸும் ஆச்சு. எல்லாமே வந்து ஒரு ஒன் டே வந்து ஒரு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த பாருங்க மாம்பழம் தான் சொன்னல, இந்த மாம்பழம்லாம் பாருங்கள், அதில் எதுவுமே வந்து கருப்பாகவே இருக்காது, அப்படியே சூப்பர் க்ளீனாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அது இந்த கருப்பு கருப்பாக அது வந்து அந்த மருந்து போட்டு பழுகிறதுனால தான் அப்படி ஆகும். ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் ஊருக்குள்ளே போகுது, எப்படி இருக்கும்னு தெரில. ரோட்ஸு வழியெலாம் அப்படியே போயிடும் போவோம், புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் எங்கள் ஜாலியாக இருக்குது. சும்மா போன இடத்துக்கே போனால் வெறுப்படிக்குது.
ஸோ அதனால் புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பாலிசி சூஸ் பண்ணோம். ஓகே, நம்ம பிளான்லாம் இல்லை, சடனாக சும்மா நெருப்போலாம் போர் அடிக்குது வீட்டிலே இருக்கு அப்படி சொல்லிட்டு கிளம்பணும். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். சரி, சென்னைக்கு வெளியே எங்கன்னா போய் சுற்றிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் கிளம்பணும். ஸோ இட் வாஸ் குட், வெயில் அடிக்குது, பட் வந்து அந்த வெயிலோட தாக்கன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுற்றி வந்து கொஞ்சம் நல்லா மரம் செடி கொடி அந்த மாதிரி கொஞ்சம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் காப்பாற்றுது. அது இல்லாமல் மலையும் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் குளிர் வந்து கொஞ்சம் இருக்குது. ஐ மீன் வெதர் வந்து அந்தளவுக்கு ஹையாக போக மாட்டேங்குது வெயில் அடித்தாலுமே. ஆனால் இது வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது நம்ம இது சென்னை பக்கத்தில் தானா அப்படின்னு 100 கிலோமீட்டர்ஸ் தானா அப்படின்ற மாதிரி இது பாருங்கள். மலைலாம் வந்துருச்சு, லெஃப்ட் சைடு மலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பாருங்கள், நல்லா பைன் ஃபாரஸ்ட் மாதிரி சும்மா சூப்பராகுது, நல்லாயிருக்கு. இது இட் வாஸ் டிஃப்ரெண்ட் டோட்டலி. ஆரே ஃபால்ஸ் போடுற ரூட்டு அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. கொஞ்சம் வழக்கம் போல் எல்லோரும் போகிற மாதிரி தடாவில் போய் ஒரு குதி குதிச்சுட்டு அதை போட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, நீங்கள் கார்ட் ரோட்ஸ்லாம் ஓட்டும் போது அந்த மரத்தோட ஸ்மெல்லு அந்த மாதிரி வந்து இப்போது வந்து வருது. இது பாருங்களேன், செம்மண் மாதிரி இருக்குது மலை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மரம்லாம் வெட்டி ஏற்றுறாங்க, அது வந்துட்டு புதுசு புதுசாக இருக்குது கைஸ். இட் வாஸ் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டித்தி எதனா பரவசான்னு தெரில, ஒரு சின்ன ஒரு ரிவர் பாடி. இது பாருங்களேன், இது ஒரு மாதிரி செம்மண் தான் நினைக்கிறேன், செம்மண் மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆந்திரா சைடு இருந்தாலே ஒரே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இதெல்லாம் ஃபுல்லாக டீப் கிராமமாக இருக்குது. இங்கெல்லாமும் இருக்காங்க, ஐ மீன் இங்கெல்லாமும் பீப்புள்ஸ் வந்து வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவும் இல்லை, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நமக்கு வந்து இது குறை அது குறை, இது குத்தம் அது குத்தம் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இவங்களாம் நினச்சி பாருங்கள், என்ன நம்ம பழைய காலத்தில் வாழ்ந்த மாதிரியே இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஐ மீன் ஒரு 90s 2000s அந்த மாதிரியான ஒரு பீரியடில் எப்படி இருக்குமோ ஒரு ஏரியா வந்துட்டு இன்னுமே அதே லெவலில் தான் டெவலப் ஆகிருக்கு. என்ன இப்போ குடிசை வீடு ஓட்டு வீடு இருக்கோம், இப்போ மாடி வீடு இருக்குது, அதுதான் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, இருந்தாலும் இங்கெல்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட் கிடையாது, ஒரு மால் கிடையாது, தியேட்டர் கிடையாது, பீச் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீடு வேலை வீடு வேலை அவ்வளோதான் இருப்பாங்க. மிஞ்சி போனாங்கன்னா ஊருக்கு போய்ட்டு வருவாங்க போல். அந்த காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதே போல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னும். பைஸ் இப்போ வந்து இங்கே வந்து நிறுத்துகிறோம், சரியான வெயில். ஆனால் இருந்தாலும் எதுக்கு நிறுத்தினேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளேஸை காட்டில் தான் நிறுத்தினேன். என்ன ராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஊட்டியோ கிடைக்கணுலோ எதுவும் கிடையாது. சென்னை பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் தான் இந்த பிளேஸ் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிபி கோட்டா வாட்டர் ஃபால்ஸ் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா வரும் டிபி கோட்டா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அது போகிறவர்கள் தான் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கே நிறுத்தணும். ஸோ உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான், டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 kilometers சம்திங் இருக்குது. ஸோ வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டோரி போகிறதுக்கு இது அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். அப்போ கிளம்பியாச்சு, ஒரே ரோடு தான் ஸ்ட்ரெயிட்டாக, எத்தனை இருக்கும் ஒரு 13 kilometers கிட்ட கைஸ். பயங்கரமாக இருக்குது இந்த இடமே, சூப்பராக விட்டு போக மனசே வரல. ஆனால் ரிட்டன் இன் சைடு தான் வரணும், சந்தோஷம் தான். சாயந்தரம் எடுத்துக்கலாம் போகலாம், வா டைம் ஆகுதுன்னா கரெக்டு தான். ஸோ நம்ம அப்படியே இந்த டுவர்ட்ஸ் அப்படியே கிளம்பியாச்சு போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே பாருங்க ஒரு பியூட்டியை, மலை இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது மலை, அரை மாதிரி இருக்குது கைஸ். இங்கே வருங்க கைஸ், நிறையா இருக்குது மலை இந்த சைட்லேருந்து அப்படியே ஃபுல்லாக
வா வா, வேற மாதிரி இருக்கு கைஸ், வேற மாதிரி, வேற மாதிரி இருக்கு, தரமா இருக்கு, வேற மாதிரி, வேற மாதிரி பயங்கரம் கைஸ். பஸ்ஸும் வருது இந்த சைடில், இது என்ன பஸ்ஸுன்னு தெரில, ஏன்னா அது ஃபுல்லாக தெலுங்கில் போட்டிருக்கு. ஸோ நமக்கு எதுவும் தெரில கைஸ், இது எங்கேருந்து பஸ் ஸ்டாப்பு, எதுலேருந்து எது வரையும் வருது அப்படி சொல்லி. பெட்டர் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரலாம், ஏன்னா பஸ்ஸுலாம் நம்பிலாம் நீங்களாம் வெயிட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கடுப்பான விஷயம். ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலில், வெயில் வெயில் இல்லை விட்டுருங்க, இந்த மாதிரி எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இந்த மாதிரி ஒரு ஏரியாஸில் வந்து நீங்கள் வந்து பஸ்ஸுக்கெலாம் வெயிட் பண்ணுறதுலாம் ரொம்ப தவிர்க்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் அதை வந்து தவிர்த்துருங்க. ஸோ இடம் பாருங்கண்ணா, நீங்கள் பாருங்கள், வயல் சும்மா செம்மையாக இருக்குது, வயல் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இது ஊர் இருக்குது கைஸ், வீடுகள்லாம் இருக்குது, பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, வீடு தான் இருக்கே தவிர கடைங்களோ வேறு எந்த விதமான ஒரு ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. இவங்களாம் எப்படி வந்து, ஐ மீன் எப்படி சொல்ல, எல்லா டெய்லி பர்பஸ் நீட்ஸ்லாம் எப்படி வாங்கிட்டு வருவாங்களா, ஒரு வேலை மெயின் ஏரியாவில் போயெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடைலாம் எதுவுமே இல்லை, வெறும் வீடுங்க தான் இருக்குது. இது என்ன கண்டறிக்காவா, என்ன ஒரு ஊர். ரோடு கூட பாருங்கள், ரோடு கூட கிடையாது, சும்மா ஏதோ ஆஃப் ரோடு மாதிரி போயிட்டு இருக்குது. எப்படியோ போயிட்டுருக்கோம் நாங்களே, ஜிபிஎஸ் சிக்னல் வேறு லாஸ்ட் ஆகிட்டே இருக்குது, அதுவே ரெண்டு கடுப்பாகுது. 6 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்காமா இன்னும். இந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது, அப்படியே பயங்கரமாக இருக்குது வியூ. எல்லாம் நம்மளையே பார்த்துட்டே போகிறாங்க, யாரெல்லாம் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஆளுங்க இன்னும் வரல, வரட்டும். ஐஸ் பசங்க வந்தானுங்க, ஐஸ் வாங்கிட்டு வர, ரெண்டு வாங்கிட்டு வந்து ஐஸ் சாப்பிட்டு கிளம்புறோம் இந்த சீனரியை பார்த்துட்டு. ஆனால் செம வெயிலே, மண்டை செம சூடாயிடுச்சு, சரியான வெயில் அடி, தண்ணி கூட இல்லை கைஸ். இந்த ஜங்ஷனில் தான் லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம், இந்த ஜங்ஷனுக்கு தான். பெட்ரோல்லாம் வைக்கிறாங்க கைஸ் இங்கே. ஆமாம், இங்கே எதுவுமே பங்க் இல்லைல்ல, இங்கே இருக்கிறவங்க அப்படி தான் வாங்கி ஆகணும். பெட்ரோல்லாம் வைக்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்து கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஃபால்ஸ் போய்ட்டு. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபி கோனா ஃபால்ஸ்ன்னு ஒரு போர்டு இருக்கும், நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கிட்ட ஒரு ரைட் ஒன்று கட்டாகும், அது கட்டானா முட்டுச்சந்தா இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி வந்தோம்னா ஒரு புத்து கோயில் மாதிரி ஒன்று, அம்மன் கோயில் இருந்துச்சு, அது பேக் சைடு தான் இந்த சந்து. இந்த சந்தில் தான் போனோம், ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம இதில் அப்படியே போயிட்டுருக்கோம். எல்லா ஃபால்ஸ்லேயும் இந்த ஆந்திரா ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இந்தமாதிரி ஒரு ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்கும். பல்லுக்கெல்லாம் பசங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்க முன்னாடி போயிட்டாங்க. அப்படியே வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு, ஆனால் இந்த சைடு ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ மீன் சாப்பாடெலாம் வந்து வாங்குறதா இருந்தால் இங்கே வந்து எதுவுமே பண்ணாதீங்க. இங்கே வந்துட்டு வந்து எப்படி சொல்ல, ஒரு கடைங்க வந்து ப்ராப்பராக எதுவும் இல்லை. ஸோ ஓகே, நீங்கள் வீக் டேஸு சாட்டர்டே வராமல் இருந்தால் சண்டே மட்டும் தான் இங்கே கடையெல்லாம் இருக்குமா. ஸோ வந்துட்டு நாங்களே வந்துட்டு சண்டே வர சாட்டர்டே வந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு எதுவுமே இல்லை, வெறும் எக் பிரியாணி தான் இருக்கான், சிக்கன் பிரியாணி கூட இல்லை. நாங்கள் இங்கே போகிறங்களா, வியூ பாருங்களா, வர்ற மாதிரி இருக்குது கைஸ், தரமாக இருக்குது வியூவு. ஸோ இங்கே போகிறேன், ஏப்பா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களா, செமையாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சண்டே வந்து வராமல் இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாட்டர்டேஸு வீக் டேஸில் எதனா வரீங்கன்னா பெட்டர். நீங்கள் அவுட் சைட்லேயே ஃபுட்டு எதனா உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே கூட ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. வாட்டரும் அதே போல் அங்கே எதனா வாங்கிட்டு வந்துருங்கீங்களா, கடை வந்து பெருசாக இல்லை, எதனா ஒரு கடை ரெண்டு கடை தான் இருக்குது, அதுவே எப்போ திறந்துருக்கோம் இப்போ மூடி இருக்கோன்னு சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் அவுட் சைடு எல்லாமே பார்த்துட்டு வந்துடுங்க. கார்லாம் வராமல் இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா ரோடு வந்து இப்படி தான் இருக்குது, பெரிய கார்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வரணும், ஏன்னா ரோடு பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்குது, இதுதான் ரோடு. ஏரியா பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு,
இது சென்னை வித்தின் சென்னையிலேருந்து இது 100 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ஏரியா இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் நம்பி தான் ஆகணும். இது வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டிபி கோட்டா வாட்டர் ஃபால்ஸ், அதுதான் போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. 1-day trip மஸ்ட் விசிட் பிளேஸு. நல்லாயிருக்கு கைஸ், இந்த ஏரியா பயங்கரமாக இருக்குது. ஐயோ பாருங்களாம், ஒரு கொடைக்கானல் மலை மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. வேற லெவலில் இருக்கு, செமையாக இருக்குது கைஸ். நாங்கள் வரோம், ஃபுட்டும் தண்ணியும் வாங்கிட்டோம். ஆல்ரெடி ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது, இன்னொரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டோம், வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். கைஸ் ஃபால்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா ரோடு இப்படி தான், ரொம்ப குறுகலாக இருக்குது. ஸோ நீங்கள் வரா மாதிரி இருந்தால் பிளான் பண்ணி வாங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. பைன் ஃபாரஸ்ட் மாதிரி வேறு மாதிரி இருக்குது. மரம், மலை பாருங்க, பியூட்டி பியூட்டி த பியூட்டி அந்த மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. கைஸ் இந்த டிபி கோட்டா ஃபால்ஸ் வந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே தான் நம்ம பைக்கு காரு எது எது வந்தாலும் நிறுத்திட்டு போனோம். அதே போல் வராமல் வந்து அந்த சின்ன காரில் வாங்க, ஏன்னா அதுதான் வழி ரொம்ப குறுக்கலாக இருக்குது. ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க, அதுதான் மேட்ரு. ஆல்ரெடி ஒரு கேங் போயிருக்காங்க போல். ஸோ கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ரொம்ப குறுக்கலாக தான் இருக்குது. ஆமாம், சம வெயில் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனோன்னே தெரில. வீட்டு உங்களை கிட்டே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி விட்டோம். வண்டி விட்டு இப்போ நடந்து வந்து பேர்ட்ஸ் இதுக்கு போயிட்டுருக்கோம், ஐ மீன் ஃபால்ஸுக்கு. எப்படி போனோன்னே தெரில. உனக்கு யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோம், இப்படி தான் போனோன்னு சொல்லுங்க. வந்து பார்த்தா பொத்தல் கடை தான் இருக்குது. இல்லைங்க பின்னாடி, ஐயோ எந்த வழி என்ன போனோம் எதுவுமே தெரியல. என்ன டீம் என்ன மேட்ச் மேட்ச் தெரியாம போயிட்டு இல்ல, இதுதான் என்ட்ரன்ஸ், இதுதான் வரணும், வேற எதுவும் வழி கிடையாது. கைஸ் அந்த கோயிலாண்ட தான் நம்ம பைக் விட்டோம். அதுக்கு பேக் சைடு வந்து வந்தோம், ஒரு ஆறு மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்படியே தான் போனோமா? ஸோ வந்துட்டு ஒருத்தனால வழி கேட்டோம், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போலையே போனோமா. அது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரிவர் மாதிரி வருமா, அதில் வந்து இறங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பாதை எப்படி போதோ அப்படியே போக வேண்டியதான் அப்படின்னாங்க. ஸோ அப்படிதான் போயிட்டுருக்கோம். வெயில் வந்து செம்மையாக இருக்குது, பயங்கரமான வெயில் வந்து இருக்கு. வெயில் வந்து பைக்கில் ஓட்டு வரமோ ஃபீல் ஆகலை. நீங்கள் இது போல் நடந்துட்டு வரும்போது வெயில் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே போவோம், எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ புதுசு புதுசாக பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். எப்பவும் ஒரே இது பண்ணுறதோட வயசு இருக்கிற வரைக்கும் விளையாடுவோம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக இருக்குது கொஞ்சம். எப்படி போக போகிறோன்னு தெரில, ஏதோ ஒன்று போவோம். என்ன ப்ரோ தண்ணி இருக்கும்? தண்ணி இரியா? தண்ணி கண்டிப்பாக இருக்குது. இருக்குதாம்மா, வச்சு பார்த்தா தண்ணி இருக்குமே. அவர் சொன்னது என்னன்னா, ஒரு 4 வருஷம் வெயிலே அடித்தாலும் தண்ணி இங்கே குறையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். இங்கே வழி இவங்க கிட்ட கேட்கும் போது கூட அவங்களாம் சொன்னாங்க, தண்ணி இருக்கும், தண்ணி சைடு இறங்காதீங்க, நடந்து போகும்போது தண்ணி இருக்கும்னு சொன்னாங்க. தண்ணியில் இறங்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டீப்பாக இருக்குது ரொம்ப. அது இது ஏறினா தான், இது ஏறினா அப்படியே ஒரே வீக் டேஸில் க்ரௌடு இருக்காதான். ஓகே, சண்டே தான் அதிகமாக வராங்க. சாட்டர்டே கூட க்ரௌடு இல்லை கைஸ். இதுதான் அந்த தண்ணி கைஸ், தண்ணி. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ நம்ம அப்படியே போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கா கொக்கு மாதிரி இருக்குது. சரி அவ்வளோதான், அப்படியே போவோம். இந்த இதோ இதோட ரைட் சைடில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அப்படியே போக வேண்டியதான்.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வழியாக தான் நடந்து வந்துட்டு இருந்தோம் அந்த இது மலை ஏறி இந்த ரிவர் ரைட் சைடு. ஸோ இது வழியாக நடந்து வந்தோம். ஸோ டுவர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு டவுனில் வந்து இந்த மாதிரி இறங்குது. அது இல்லாமல் வந்து இந்த மேலே வந்து போகுது. ஆனால் இது மேலே தான் நம்ம போனோம். ஆனால் வந்து ரூட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, ரூட் வந்து கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. வயசானவங்களாம் வரீங்கன்னா தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த நீ பெயின் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் ஒரு நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கவங்க வாங்க. ஸோ வந்துட்டு ஏன்னா இடவிடமாக ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கால்லாம் டேஞ்சர் தான். ஏன்னா இது ஃபுல்லு ஃபுல்லாக கல் கல்லாக தான் இருக்குது. பாருங்கள் ரூட் எப்படி இருக்குன்ட்டு இது போல் தான் இருக்குது. ஸோ பார்த்து வாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே தண்ணிலாம் வந்து தண்ணி வசதிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி வரும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் அண்டை போயிட்டு ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி கூட குடிக்கலாம், ஓடுற தண்ணி குடிக்கலாம். எப்பயுமே நிற்கிற தண்ணி தான் எதுவும் நம்ம குடிக்கக்கூடாது. கிளைமேட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. வெயில் அடிச்சு நின்றுச்சு பயங்கரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக கிளைமேட்டு நல்லா ஓரளவுக்கு மாறிடுச்சு. ஐ மீன் வெயில் அடிக்கலை. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் அப்படியே ஓடிட வேண்டியதுதான். வெயில் இல்லாத போலே எல்லாம் அப்புறம் வெயில் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஞ்சரு. அதனால் வெயில் இல்லாத அப்படியே போயிட வேண்டியதுதான். ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா எனர்ஜி ஃபுல்லாக இழுத்துரும். அதுதான் மேட்ரு கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது என்ன கோயிலுன்னு தெரில, சிவன் டெம்பிளா? சிவன் டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த ரிவரில் வந்து இறங்கி கிராஸ் பண்ணலாம் வராதிங்க, அது வந்து ரிஸ்க்கு அப்படின்ற போல் சொன்னாங்க. ஸோ வந்து ரிட்டன் ஆகலையாம். ஸோ அதனால் நமக்கு எதுவும் தேவையில்லாத வேலை. கொஞ்சம் அவங்க சொன்னவொடனே பயமாயிடுச்சு. இந்த டைமில் வர சொல்கிறாங்க இது போல் ஒருத்தர் வந்து இது போல் ரிட்டன் ஆகலை, கொஞ்சம் பயம். ஆமாம், ஏன்னா நம்ம புதுசாக வரோம், அது வந்து நமக்கு கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்துக்கலாம். அவங்க சொல்லும் போது புரியல ஃபஸ்ட்டு, ஏன் அந்த சைடு இறங்க வேணாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இந்த ரிவர் கிராஸ் பண்ணணும் போல, இந்த சைடு வரதுக்கு நம்ம இப்படி கிராஸ் பண்ணணும். ஆமாம், ஏதோ ஆகிருக்கும் போல. மேபி நமக்கு தேவையில்ல, கிளைமேட் நல்லா இருக்கு இப்போ, தேவையில்லாத ரிஸ்க் தேவையில்ல. நம்ம அப்படியே போக வேண்டியதான், ஸ்ட்ரெயிட்டாக போகணும். சரி வாங்க தொடருவோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ரூட்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப ஸ்டீப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒன்ஸ் நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டீப்பு காமிச்சேன்ல, அதுதான் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்துச்சு. அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பெருசாக இல்லை. எப்படி இருக்குன்ட்டு என்ன ரூட் எப்படி ஆகுது, டேஞ்சர் ஆகுதா? ஆரிய ஃபால்ஸ் போனோம், ஆனால் அதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. அது இன்னும் ஏடா கூடமாக இருக்கும் ரூட்டு. ரூட் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா இது போல் இது போல் இந்த பாதையை போடாமல் போது, ஒரே பாதை தான். வந்து நீ ஏறுங்க, எங்கேயும் ரைட்டு லெஃப்ட்டு எதுவும் திரும்பாமல் அது எப்படி போதோ அது போலேயே அது போக்குலேயே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான வழி கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த வழியில் வந்து நடந்து வந்துகிட்டே இருந்தோம். இங்கே வந்தோடனே வழி இது ரெண்டு வழியாக போகுது. இது வந்து ஒரு ஆற்று படுக்கை மாதிரி இருக்குது. ஐ மீன் தண்ணி வந்து தேங்கியிருக்கு. இதுதான் ஃபால்ஸ் நினச்சிக்காதீங்க. ரூட் வந்து இங்கே போது பாருங்கள், இதுதான் ரூட்டு. ஸோ அங்கே ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து லோக்கல் ஆள் போல், ஸோ அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த வழி எப்படி போதோ அதே போல் போங்க. அங்கே வந்து ரெண்டு வழியாக பிரியும் இந்த மாதிரி. ஸோ இந்த மரத்தாண்டை வந்து ரெண்டு வழியாக புரியும், அஞ்சு சைடு தண்ணி இருக்கும். நம்ம வந்து இந்த சைடு போகணும் கரெக்டாக. தண்ணி வந்து காலியாகி விட்டது. தண்ணி நிறைய எடுத்துருவாங்க, ஏன்னா வெயில் டைமு மழை டைம் எந்த டைம் வந்தாலும் நீங்கள் நடக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகும், வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போயிட்டுருக்கு, ரன்னிங் வாட்ரு. ஸோ வந்துட்டு கிட்ட வந்துட்டோம் ஃபால்ஸ் கிட்ட. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஃபால்ஸுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த இது அப்படியே போதா, இதே நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸோ வந்து இங்கேயே கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க. ஸோ நம்ம குளிக்கலனாலும் குளிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து சத்து இருக்குது, நான் ட்ரெக் பண்ணி போவேண்டா அப்படின்றவன் கிளம்புங்க, இங்கே நிற்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த இது ஐ மீன் மே சீசனால், ஆனால் தண்ணி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு.
வாங்க போகலாம். தண்ணி வந்து காலியாகிடுச்சு, ரீஃபில் பண்ணிட்ருக்கோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடுற தண்ணி வந்து நீங்கள் வந்து எப்பயுமே பிடிச்சி பிடிக்கலாம். ஸோ வந்து ஒரு இடத்துல தண்ணினா அதை பிடிச்சி பிடிக்காதீங்க. நல்லா இருக்கா தண்ணி வந்து செம்மையாக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் காலியாகிடுச்சுனா இந்தமாதிரி தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஓரளவுக்கு ஓகே தான், நல்லாயிருக்கு. தண்ணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்குல்ல? மினரல் வாட்டர் மாதிரி. அதான் மினரல் வாட்டர் மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது. யாரோ பியூரிஃபைலாம் போடவே வேணாம், பியூர் வாட்ரு, பியூர் வாட்ரு தான். எப்படி இருக்கு பாருங்க, தண்ணி கம்மி, தண்ணி பார்த்தே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? தண்ணி வந்து அவ்வளோ பியூராக இருக்குது, தண்ணி சூப்பராக இருக்குது. அது ஏன் வந்து அப்படி இருக்குன்னா, இது வந்து மலையிலேருந்து அப்படியே வர தண்ணி ஃபால்ஸ்லேருந்து. ஸோ வந்து இது வந்து ரன்னிங் வாட்ரு. ஸோ அதனால் வந்துட்டு இது எதுவும் பிரச்சனை கிடையாது, வந்துட்டு ரன்னிங் வாட்ரு வச்சுக்கலாம், குடிக்கலாம். ஐ மீன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே போயினே இருக்குது, போயிட்டே இருக்கும் கைஸ். இந்தமாரி பாரப்பாரியாக இருக்குது. ஸோ வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரணும். வழி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முடியுது, ஐ மீன் இந்த இடத்துல இப்படியே வருவோம், இந்த வழியாக வருவோம், வந்து முடியுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறைக்கெல்லாம் இறங்கி இப்படி ஏறி இப்படியே போகணும். ஸோ இப்படியே போனீங்கன்னா நேராக போனால் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். ஸோ போக வேண்டியதான் நம்ம, வாங்க போகலாம் கைஸ். ஃபால்ஸ் வந்து வந்துட்டோம், எங்கடா ஃபால்ஸே காணோம் அப்படின்னா இதுதான் ஃபால்ஸு. இது வந்துட்டு இது போயிட்டு அங்கே டவுன் இறங்கும், உங்களுக்கு தெரியுதுல்ல, அங்கே டவுன் இறங்கும். நான் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். நம்ம ஃபால்ஸோட மேலே வந்து வந்துட்டோம். இதுதான் டிபி கோட்டா ஃபால்ஸு. அண்ட் தென் வந்துட்டு இது மேலே போனால் மேஜிக் ஃபால்ஸ், இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து இன்னும் ஹாஃப் அன் ஹவர் ஆகும்னு சொல்கிறாங்க. மணி இப்போ 2:30 ஆயிடுச்சு. ஹாஃப் அன் ஹவர் வந்து 1 hour ஆகிடும். ஸோ போயிட்டு ரிட்டன் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1 hour ஆகிடும். ஸோ 3.5 ஆகிடும் டைமு. இன்னொரு டைம் நம்ம இந்த சைடு வந்தோம்னா வேணால் மேஜிக் ஃபால்ஸ் போகலாம். இப்போ வந்து இங்கே நம்ம குளிப்போம், வாங்க குளிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபால்ஸுக்கு மேலே வந்து வந்துட்டோம். அதான் சொன்னால் இங்கே தான் வந்துட்டு இது கீழே வந்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபால்ஸு இருக்கும். ஃபால்ஸு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இதோ இது போதும் இல்லை, இதுலேயே வந்து போனீங்கன்னா மேஜிக் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் வரும். ஆனால் நம்ம வந்த ஃபால்ஸ் இது தான், டிபி கோட்டா ஃபால்ஸ் தான். மேஜிக் ஃபால்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், அது வந்து இப்படி சறுக்கிட்டு வந்து விழாமல் இருக்கணும். ஸோ அது வந்து ஆழமாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து தெரியாது பெருசாக, கோவிந்தாக்கு மட்டும் தான் ஸ்விம்மிங் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அவ்வளோதான், குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். இது வந்து உட்காந்து நானுங்க இப்போ ஃபோட்டோ எடுக்கணுமா, போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம். ஒரே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஃபேமிலிக்கு ரோடு பெருசாக இல்லை, ஆனால் லைட்டாக வந்து இருக்குது, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஆனால் கார் 2 cars தான் இருந்துச்சு, ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. மேபி வந்து லோக்கல் பீப்புளெலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தி இங்கே செட்டில் ஆகிட்டான் படுத்து, அவன் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். உங்க ஃபோட்டோ எடுக்கணுமா, அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேன் கைஸ். ஹாய் கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது, மழை வர முடிச்சு டைம் வர பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வந்து ரிசெக்ட் பண்ணுறோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்ப முடியலாம். இந்த ஃபால்ஸ் எப்படி நல்லா இல்லை? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான், இந்த ஃபால்ஸில் நான் ஏன் குளிக்கணும் அப்படின்னு. அங்கே இன்னொரு மேஜிக் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, முன்னாடி போனால் அந்த ஃபால்ஸ் போய் இந்த ஃபால்ஸ் நாங்கள் டிபி கோட்டா ஃபால்ஸ்னால் இதுதான். இங்கே இன்னும் நம்ம பேக் சைடு போனோம்னா மேஜிக் ஃபால்ஸ், இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்து போனவங்க ஆரம்பிச்சான், அது வந்து ரிஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, ரிஸ்க்குன்னு இல்லை டைம் ஆயிடுச்சு.
டைம் தான் போகலாம். என்ன டைம் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் வர வந்து நம்ம போகிறோம். நம்ம போகிற வழிலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, வந்த வழிலாம் லேம்ப்லாம் எதுவுமே கிடையாது. ஊருக்குள்ள போகிறோம், சொத்தல் காடு போய் வழியே வேணா வண்டி எதுனா பால் தடவை எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு லைட்டுக்கு போய் நம்ம போயிட்டோம்னா நம்ம சேஃப். அதனால தான் நம்ம வந்து அங்கே வந்து போகல, டைம் தான் கண்டிப்பாக போயிருக்கோம். ஸோ ஆனால் நம்ம வர பார்த்து தான் நம்ம வந்துருக்கோம், நம்ம பிளான் போட்டு வந்த பார்த்து தான் இது. ஸோ வந்தாச்சு, ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியாச்சு. இன்னும் வந்து மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும், ஆனால் இப்போது சீசன் இல்லாததுனால தண்ணி இல்லை. ஸோ தண்ணி இல்லை, இருக்குது, அந்தளவுக்கு பெருசாக ஃப்ளோ வந்து இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வரலான்னு பார்த்தேன், வாட்டர் ஃபோர் தண்ணியாக வேணால் வரலாம்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பத்து தண்ணியெல்லாம் வாட்டர் ஃபோர் வைக்கலாமா, இது இருக்கதே பெருசு. மழை வேறு எத்திச்சு, சொன்னால் போல கிளம்பணும். நம்ம வந்து இதெல்லாம் கிளம்புவோம், நம்ம அந்த கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த பைக் அந்த நம்ம போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். போயிட்டு நம்ம சாப்பிட்டு அதே கிளம்ப முடியலாம். நாங்கள் அந்த பைக்கில் போய் கண்டினியூ பண்ணுறோம். கதை கைஸ் குளிச்சு முடிச்சாச்சு, இப்போ வந்து நம்ம கிளம்புறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம், யார் நமக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, கெஸ்ட்டு பார்த்தீங்களா, எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த லேஸ் லேஸ் பாக்கிட்டு பாருங்கள், அது நம்ம வாங்கிட்டு வரல, அந்த பாக்கெட்டோடு உள்ள இங்கே தான் வந்து சாப்பிட்ருந்தோம். மத்தியம் போட்டோம், சரி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி சாப்பிடுது, இங்கே பாருங்கள். இது குண்டு குட்டி வந்து வச்சுருக்கு இந்த குரங்கு. காட்டில் வந்து என்ன கிடைக்குமோ அதை தான் சாப்பிட்டு இதுங்க வாழும். நம்ம மாதிரி டூரிஸ்ட் எதனா வந்து போட்டோன்னா போனோம், அவ்வளோதான் போயிட்டார் ஆள். குட்டி பாருங்களா எப்படி பிடிச்சிட்ருக்கு குரங்குன்ட்டு, இப்போ பயங்கரமாக இருக்குது. வந்து வந்துட்டு ஒரே அம்மக்களும், ஏன்னா வந்து அதுங்க வந்து பிடுங்கிச்சுனா அவ்வளோதான். ஏன்னா சாப்பாடு போனால் போட்டோம் சாப்பிட்டு, நம்ம வெளியே போய் கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுங்க வந்து பாவம், அதுங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அது இல்லாமல் வந்து நம்ம மேலேயே எகிரிச்சிங்கன்னா எனக்கு கடிச்சு கடிச்சு வச்சிரும், டேஞ்சர் அது. ஸோ வந்துட்டு ஆனால் இங்கே இருக்க குரங்கு பரவாயில்ல கைஸ், நம்ம வந்து துரத்தினா போகுது பயந்துக்கிட்டு. அதுவே இந்த மலை பெரிய பெரிய மலையில் இருக்கிற குரங்கெலாம் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம துரத்தினா நம்மளை வந்து கடிக்க வரும், ஆனால் இது பரவாயில்ல, எவ்வளோ மேலு அப்படின்னு சொல்லலாம். ஓகே நம்ம அப்படியே கிளம்புறோம், அவ்வளோதான். என்னத்தில் குரங்கு அனுபவம் எப்படி இருந்துச்சு? நான் திடீர்னு பார்க்கல, இவனுங்க கத்தனானுங்க திடீர்னு எதுன்னு சொல்ல மாட்டானுங்க. நான் டக்குன்னு சாப்பாடு கீழே மொத்தம் கொட்டிடுச்சு, பரவாயில்ல, அது சாப்பிட்டா ஓகே தான். கொஞ்சம் நிறைய ஒன்று தான் வந்தது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டமாக வந்துட்டானுங்க, நம்மள சுற்று போட்டானு. நம்ம எப்படி அவனுங்கிட்ட தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இதுங்க நமக்கு பயப்படுது. அதா இந்த குரங்கு வந்து நமக்கு பயப்படுது, ஆனால் மற்ற ஏரியாவில் இருக்கிற குரங்குலாம் நம்ம என்ன போதும், நாலு பேர் ஒன்றா சேர்ந்துன்னு எதனா பண்ண வந்துடும். அது வரைக்கும் பரவாயில்ல கைஸ், நம்ம அவ்வளோதான் கிளம்புறோம். டோர்ச் நம்ம பைக் பார்க்கிங் போனோம், போயிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ வந்துட்டு நம்ம அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். ஹை கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் வந்துட்டோம். ஒரு ஹாஃப் அன் அவர் 40 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி இருந்துச்சு ரிட்டர்ன் வரும்போது, ஏன்னா போகும்போது கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுதான் வந்து இங்கே ஒரு வீடு இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கோவில் இருக்கும், இதுதான் வந்து வர கேட்டு. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டோம். ஸோ அதுதான் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே ட்ரிப்புக்கு ஓகே. நீங்கள் எப்பவுமே ரெகுலராக ஒரே பிளேஸ் தடா அந்த மாதிரி போய் போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா, ஃபால்ஸுன்றதை விட நாங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒரு புது விதமான ட்ரெக்கிங் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் வந்து என்ன தப்பு பண்ணால், தண்ணி வந்து எடுத்துகிட்டு வரல பெருசாக, 1 லிட்டர் தான் கேரி பண்ணிட்டு போனோம் மூணு பேருக்கு. ஸோ நீங்கள் வராமல் இருந்தால் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, அதுதான் ஒரு மெயின் விஷயம். அதே போல் வராமல் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்துடுங்க, ஒரு 10:00 போல் இங்கே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நடு மதியத்தில் எங்கள் மாதிரி 1 மணிக்கு அடிக்கிற உச்சி வெயிலில் போனீங்கன்னா ரொம்ப டயர்டாயிடும் உங்களுக்கு. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே தூக்கி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆனாலும் போயிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்து அங்கே கொஞ்சம் தூரம் போன அப்புறம் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து வராமல் இருந்தால் அங்கே வந்துட்டு நீங்கள் அங்கே ரன்னிங் வாட்டர் கூட நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம், அங்கே தான் குடித்தோம், நல்லா தான் இருந்துச்சு தண்ணி கூட. அப்புறம் நேரத்தில் எப்படி இருந்துச்சு வாழ்த்து? ஓகே தான். நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஆரே ஃபால்ஸ் அது போயிருப்போம். அதை விட இது கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவாக தான் தெரியுது. ட்ரெக்கிங் ஓகே, ட்ரெக்கிங் பெருசாக இல்லை ஓரளவுக்கு.
கம்ஃபர்டபுளாக நடக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த கிட்ட ஃபால்ஸ் கிட்ட போனால் தான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது இங்கே, டிபி ஃபால்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் மேஜிக் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் பசங்களாம் என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் அங்கே போகல. ஏன்னா டைம் இருக்கான் பாருங்கள், இவன் தான் அங்கே போகணுன்னு கோச்சிட்டு இருக்கான். இப்போ உக்காந்துக்கிற மாதிரியே தான் உக்காந்துருந்தான். அங்கே வந்துட்டு குளிடானா, அப்புறம் தான் வந்து குளிச்சான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம், முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக ஃபேமிலியாக தான் இருக்காங்க பசங்களா, பார்த்தீங்கன்னா வரல. நாளைக்கு தெரியல எப்படின்னு சொல்லி. நாளைக்கு இன்னும் கூட்டமாக இருக்கும். நாங்கள் ரைஸ் வாங்கின கடையில், ஐ மீன் ஃபுட் வாங்கின கடையில். அதே போல் நீங்கள் ஃபுட்டுலாம் வந்தீங்கன்னா அந்த ஊத்துக்கூட சைடு எதனா ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடும். பிஸ்கெட் இங்கே எதுவுமே கிடையாது, இருக்குமோ அது போல் தான் இருக்கு. ஆனால் இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் தான் சொல்கிறாங்க தமிழ்நாடுன்னு. ஆனால் தமிழ்நாடுலாம் இல்லை, இது ஃபுல்லாக ஆந்திராத்தில் இல்லை. அங்கே நாங்கள் ஐஸ் வாங்கினோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பேசினார். நான் தமிழ்நாடுன்னா அவங்க தமிழ் தான், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் தான் அப்படின்றாரு. ஆனால் மேப்லலாம் அந்த தெலுங்கு நேம்ஸ் வந்து போட்டிருந்துச்சு அந்த ஊரோட பேர்லாம். டிஸ்ட்ரிக்ட்டு என்ன கதைன்னு தெரில. ஏதோ ஓகே, ஒன் டே வந்தீங்கன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு. ஃப்ளோ கம்மி, நாங்கள் வந்து வெயில் காலம்ல, மே மாதம் நடுவில் வந்துடுவோம். ஃபேமிலியாக வந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தண்ணி வந்து ஐ மீன் லேண்ட் ஆகி நிற்கிற தண்ணி நிறைய இருக்குது. அதில் வந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா கழுத்தளவுக்கு கூட ஆழம் வர இது வந்து இருக்குது ஸ்பாட்டு. நீங்கள் அங்கே வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கலாம். ஆனால் ஃபேமிலியாக வந்தாலும் ரொம்ப வயசானவங்களாம் வராதிங்க, ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ட்ரக்கிங்கு. தண்ணியுமே அவ்வளோ சில்னஸ் எல்லாம் இல்லை. அவ்வளோ சில்னஸாக இல்லை, சம்மர் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு ஓகே, தண்ணி இருந்தது ஓரளவுக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட தண்ணி அதிகமாக தண்ணி. நாங்கள் வந்து சுத்தமாக இருக்காது, ஆரிய ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இது பரவாயில்ல, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. அதே போல் தண்ணி மெயினாக க்ளீனாக இருந்துச்சு, எந்த விதமான டஸ்ட்டு கிஸ்டி எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதே போல் இப்போலாம் வந்து ஐ மீன் ரொம்ப கூட்டம் வர்றதில்லை. மேபி நல்லா ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த இடம் செக் போஸ்ட் போட்டு அது இதுன்னு போட்டு காசுலாம் வாங்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், இருக்கு நாளைக்கு, நாளைக்கு தான் தெரியும். அதே ஏரியாவில் சொன்ன வரையும் நாளைக்கு, நாளைக்கு தான் நிறைய கூட்டம் வரும், சண்டே தான். அதே போல் நீங்கள் வராமல் இருந்தால் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்துடுங்க. இல்லை எனக்கு கூட்டம் இருக்கணும் அப்போ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னா சண்டேஸில் வாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு எதனா இந்த ஃபால்ஸ் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதுசு புதுசாக வீடியோஸுக்கு வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் இருக்குது, நம்ம அங்கே போக போகிறோம். ஸோ வந்து என்ன ட்ரிப் பண்ணுறத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் எல்லா கமெண்ட்ஸ்க்கும். ஒன்றும் கோபத்தில் ஆமாம், ஃபிகர் மாதிரி போச்சு. எல்லா கேங்கிலையும் இப்படி ஒருத்தருவா. சரி ஓகே, பாய், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ. வந்து நம்ம போவோம், வந்து ஒரு பிளேஸ் போகிறோம், தமிழ்நாடு கிடையாது ஆனால் ஹில் ஸ்டேஷன் போகிறோம். என்ன பிளேஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீ கேஸ் இன் அனதர் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், டாடா, பை பை. அமுக டொம்முகள் அமுக டொம்முகள் அமுக டொம்முகள் அமால் டுமால்.